பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 டே 5 ஐந்தாவது நாள் என்ன நடந்து பார்க்கலாம் வாங்க. ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தாமரைக்கும் நமிதாக்கும் சண்டை வந்து அது எப்படி முடிஞ்சுதா இல்லையா அதை பற்றி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்கிய பெரியோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கா அதாவது பாவனி ரெட்டியோட ஒரிஜினல் பேர் அவங்க ஸ்டோரி, அதுக்கப்புறமா நிறைய நடந்தது இஸ் யார் யாரை இமிட்டேட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா யார் யாரை அடாப்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது சுவாரஸ்யமாக, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நண்பர்கள் நண்பர்களே, நான் தான் உங்கள் யூடியூப் நண்பன் முரளி பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் எம்டிஎம்ஜி டாப் நேஷ்டாக் ஃபேக்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா டே ஃபோரோட கண்டினியூஷன் போகுது. ஆக்சுவலி என்னென்னா ரேம்ப் வாக்லாம் பண்ணுறாங்க, ரேம்ப் வாக் வந்துட்டு தாமரை வந்து நடந்து காமிக்கிறாங்க, அவங்க சொல்லித்தராங்க. ஐக்கி பெரி வந்து அந்த ரேடியோ செக்ஸுலே டியோ அந்த பாட்டெலாம் பாடுறாங்க, அப்போ வந்து நமிதா வந்து கொஞ்சம் டைரக்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ணுன்னு அப்போ நிறைய வார்த்தைகள் விட்டுறாங்க தாமரை, அதாவது அவங்க ஊர் நாட்டிலேருந்து வந்திருக்கனால கொஞ்சம் யதார்த்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்துட்டு எல்லாரையும் எனக்கும் அந்த வித்தியை சொல்லிக் கொடு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து 40 பேரை 400 குழந்தைய கூட சமாளிப்பா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க நமிதா. அப்புறம் இது வந்து ஒரு மாஃபியா கேம் அப்படின்னு ஒன்று ஆடுறாங்க, அது வந்து பிரியங்கா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நிறைய வாக்குவாதம் ஆகிட்டு காலையில் யாருமே வந்துட்டு ஏர்லி மார்னிங் வரைக்கும் தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல இவங்க சொல்ல பெரிய வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மன்னிப்புலாம் கேட்க போகிறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க, ஆம்பளைங்க கூட வந்தாங்க பெட்ரூமில் வந்து பேசுறதுக்கு. அப்போ சொல்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்துட்டு எனக்கு மன்னிக்க தோணவும் மன்னிக்கிறேன் விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எவ்வளோ வந்து ஃபர்கியூனஸுக்காக வேண்டுறாங்க தாமரை, அவங்க இறங்கவே இல்லை நமிதா. அதோட முடிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு ஒரு பாட்டு போடுறாங்க, எட்டனா இருந்தா எட்டு ஊரு எம் பாட்டை கேட்கும் அந்த பாட்டு வடிவேலில் ஒரு பாடினது. அதுக்கு எல்லோரும் சமய டான்ஸ் ஆறாங்க வழக்கம் போல், சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ணாச்சிக்கிட்ட வந்து தாமரை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மாதிரி நடந்தது அவங்க தப்பு நினச்சிக்க உடனே அண்ணாச்சி வந்து நான் வந்து உங்களை சால்வ் பண்ணிட்டேன். நமிதா நமிதா கூப்பிட்றாங்க, அவங்க வந்து இல்லை அண்ணாச்சி பெரியப்பா பெரியப்பா தான் கூப்பிடுவாங்க இல்லையா பெரியப்பா வேணாம் நான் எனக்கு எப்போ தோணுதோ அவன் பண்ணிக்கேன் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா வந்து எல்லோரையும் ஒரு ரிலேஷனில் கூப்பிட்றாரு, பிரியங்கா வந்து கசின், ஸ்ருதி வந்து கிளாஸ்மேட் அந்த மாதிரி ஒரு வைப்ஸ், பாவனி வந்து அக்கா, அப்புறம் நமிதாவும் வந்து சிஸ்டர், மதுவும் அவங்களாம் வந்து சிஸ்டர் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி வந்துட்டு எல்லாரையும் இமிட்டேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து பிரியங்காவை பண்ணுறாரு சமையாது, அதுக்கப்புறம் குகு குகுன்னா அக்ஷர் ரெட்டி அவங்களும் இமிட்டேட் பண்ணுறா அப்படின் ட்ரெஸ் ஏதோ ஓகே வந்த மாதிரி எப்படி உள்ளே வந்தாலும் அது மாதிரிலாம் அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய பெரி வந்து கூப்பிட்றாரு பிக் பாஸ், ஐக்கிய பெரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்ற அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தமாக இல்லை, பட் ஒரு நல்ல பாயிண்ட் இருந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு குயின் மாதிரி தான் வாழ்ந்தாங்க. ஆக்சுவலி கேட்குறது முன்னாடி கிடச்சிரும் நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மாலாம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க ஒரே பொண்ணு அருமையாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க யாரையும் லவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. பேரண்ட்ஸு கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்சுவலி சரிங்களா. அப்புறம் என்னாச்சுன்னா 8 இயர்ஸ் வந்து தனியாக தான் சென்னையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னாச்சுன்னா பேசக்கூட மாட்டேங்கிறாங்களே இப்போ கரோனா டைம்லேன்னா இவங்க வந்து ஒரு காஸ்மெண்டல் டாக்டரு, ஸோ அவங்க வந்து டியூட்டிக்கு போவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூட முடியலையா சரிங்களா. அவங்க சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருந்து என்னன்னா பிக் பாஸ் வந்து நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மீடியாவை பார்க்குறேங்க, பேரண்ட்ஸ் கூட பேச அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு லேடிஸ் ராப்பராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு இவங்க வந்துட்டு அப்படியே ஒரு அந்த வெள்ள முடியல வச்சுட்டு ஃபாரினர் மாதிரி இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஆர்டர் தடிஸ் அவங்க வந்து புக் பண்ணிடுவாங்களா. அப்புறமா வந்து நான் தமிழ் சொல்லும்போது ஒரு லோக்கல் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. 2020 கஷ்டப்பட்டு அவங்களோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆல்பம். அது வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தமிழை பற்றி பெருமையாக சொல்கிறது, அது நம்ம ஊரில் பெருசாக ஓடல பட் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவில் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியன் இன்ஸ்பிரேஷனல் விமன் ஆஃப் த இயர் அந்த மாதிரி அவார்ட் 2021 கொடுத்துருக்காங்க. ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவில் செம்ம ஃபேன் பேஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து அப்பா வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு, அப்பா ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி முத்தினா அப்பா டாட்டர் கனெக்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. அம்மா வந்து அப்பா லைட்டாக அக்செப்ட் பண்ணாங்க, பட் அவங்க எப்படின்னா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா அவங்க பாட்டிக்கிட்ட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க சாவு கூட போகலையே அவங்க கூட தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்துட்டு செட் ஆகலை, பட் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி. அப்புறமா ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு 15 சிங்கிளாக கேர்ள்ஸ் அவங்களுக்கு உண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து என்ன சப்போர்ட் மாடல் சப்போர்ட் என்னவோ அதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க, நல்ல விஷயமா இருந்தது. அவங்க ரேப் ஒன்று பாடி முடித்தாங்க, என்னென்னா எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் விங்ஸ் கொடுக்கலாம் எங்கள் விங்ஸை உடைக்காதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி நல்லா முடிஞ்சுது. ஸோ பிரியங்காலாம் வந்து ஐக்கிய பெரி பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அப்படி கொண்டாங்க கண்டினியூ ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவனி தாமரை ஐக்கி மது எல்லாம் பேசிக்கிறேன், நான் வேணா பாவனி சொல்கிறேன் நான் வேணா ஒன்று அடாப் பண்ணிக்கிறேன் நீ சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு நான் வீட்டில் ஒன்று பார்த்துக்கல அது மாதிரி சொல்லி நல்லா போச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய பெரி சுருதி வந்து கொஞ்சம் ஃபெமினிசம் பற்றிலாம் பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி எங்கள் அப்பாவை தான் நான் ரொம்ப நான் சின்ன வயசில் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்டார் மாதிரி நான் ஆக்கணும்னு சொல்லிட்டு
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் பேசல அப்படின்னா எனக்கு எங்கள் எங்களுக்கு வந்துட்டு அவள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செலிபிரிட்டி அது மாதிரிலாம் போகிறது பிடிக்கல, எங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லிக்கல் ஆகணும், அதனால தான் வந்து நாங்கள் பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி தான் மிஸ் ஆகுது சொல்கிறாங்க. நான் ஒரு ஆறு பப்ஸு தெளிச பப்பிஸ் வச்சுருக்காங்க, ஸோ அதோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவனி தாமரை வந்துட்டு அவங்க பாவனி வந்து தாமரைக்கு ஜடலாம் பண்ணி மேக்கப்லாம் போடுறாங்க. பாவனிக்கும் அவங்க தெரியும் அவங்க கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் அது வந்து நடுவில் வந்து நீங்கள் வந்து ஜெர்மனிக்கு வாங்க எங்கள் ஊருக்கு சும்மா சொல்லாது அப்படி சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவனி வந்துட்டு இவங்களுக்கு மீசெல்லாம் வச்சுட்டு உடனே சொல்கிறாங்க இவன் ஆம்பளே மாறிடுவல்ல அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் மாறிடுறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி தாமரை அப்படி சொல்கிறாங்க யார்கிட்ட பாவனிக்கிட்ட. அப்படியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து பாவனி நீங்கள் வந்து உங்கள் கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வராங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து துர்கா, சரிங்களா. இந்த கதைக்கு போகும்போது அவனை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய சேனல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பொதுவாக நல்லது சொல்லுவாங்க கெட்டது சொல்லுவாங்க தெரிந்து தெரியாமல் சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று ஒன்று வேண்டிக்கிறேன், ஆக்சுவலி ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி தெரியாமல் நம்ம வந்துட்டு சொல்லக்கூடாது. அதை வந்துட்டு ஒரு வேளை அவங்க பற்றி தப்பாகவே இருந்தாலும் நம்மளுக்கு அது வெளியே தெரியலைன்னா நல்லது மட்டும் சொல்லுங்கள். ஆக்சுவலி இவங்களை பற்றி நான் சிறு அரசு புதுசாக கேள்விப்பட்டேன், அதெல்லாம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க முத முதல்ல வந்துட்டு ஒரு நார்மல் ஃபேமிலி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி பிறந்திருக்காங்க. அப்பா அம்மா ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஹைதராபாத்தில் ஒரு பேப்பர் ஆட பார்த்து கால் பண்ணிருக்காங்க, ஏன்னா லைஃப் எப்படி ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாதாரணமாக தான், பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் அவங்க பார்த்திங்க எப்படி லைட்டாக அப்படி தான் மைல்டாக இருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த கால் பண்ணும்போது காலில் வந்துட்டு எடுக்கல. அரசியல் கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் வாங்க உங்கள் குரல் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம் சொல்லிருக்காங்க. சினிமா நடிக்கணும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண க்ரூம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ரூம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மூவியில் கமிட் ஆகி நடிக்க வச்சுருக்காங்க. அது கூட நினச்ச ஒரு கோஸ்டார் ஹீரோ அவர் தான் வந்து பிரதீப். அவர் தான் இங்கே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்லும் போது அந்த கண்ணில் வந்துட்டு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தெரிஞ்சுது, உண்மை தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒத்துக்களை வெளியே வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து அவர் டான்ஸர் ஆக்சுவலி. ஸோ இவங்க பொதுவாக வந்துட்டு ஒரு சேர்ந்து ஒரு வீடெலாம் கட்டிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடு கட்டிட்டு இது பண்ணும்போது இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அன்பிளான் ஆக்சுவலி, பிளான் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அந்த படம் திருப்பி வெயிட் பண்ண முடியல சொல்லிட்டு இது பண்ணி ஒரு சீரியல் கிடச்சிருக்கு, அதுவும் நடிச்சிட்டு நல்லா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அந்த சமயத்தில் வந்துட்டு சரி ஓகே பார்த்து நம்ம புதுசாக வீடு கட்டி அவங்க போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்க இவங்க அண்ணாவோட ஒரு இவங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி காமன் ஃப்ரெண்ட் இல்லை இவங்களுக்கு சின்ன வந்து ஃப்ரெண்டு, அவங்க வந்து கசினும் இல்லை சொந்தக்காரன்னா ஒரு அண்ணா தெரிஞ்சவங்க அவங்கள வந்துட்டு ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை தெரியல, பிரதீப் வந்து ரொம்ப குடிச்சு வந்திருக்காரு. அன்றைக்கி நடந்தது எதாவது என்ன ஆச்சுன்னா நைட்டு இவங்க வந்துட்டு ஒரு ரூம் தான் இருக்கும், இவங்க போயிட்டு அந்த ரூமில் படுத்துக்கலாம் சொல்லிட்டு போகும்போது இவங்க ஏதோ சண்டை வந்திருக்கு. இவர் வந்து நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு கால் எடுத்து போயிட்டார். இவருக்கு சமகம் வந்துச்சு, இவங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. வந்தப்பறம் ஏன் இப்படி பண்ணுற சொல்லக்கூடிய போது அவர் வந்து போயிட்டு கதவு சாத்திடுறாரு. அதுக்கு மட்டும் இவங்க வந்து பாத்ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. பாத்ரூமில் உட்காந்து அழும்போது அவங்க தட்டிருக்காங்க வரல சொல்லிட்டு, நீ எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நீ வரமாட்டேங்கிற நான் பார்த்துங்க சொல்லிட்டு ஒரு எமோஷனில் மேபி ஆல்கஹாலிக் கொஞ்சம் இதில் இருந்திருக்கலாம் இல்லையா. உள்ளே போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க புடவைக்கு சத்தம் வந்திருக்கு, இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி சும்மா எது பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஃபர்தராக பேசினது ப்ராப்ளம் அதிகமானு சொல்லிட்டு கதவு தரக்கில் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க அவர் இவங்க வந்து சைலண்டாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்துட்டு அந்த தூக்கு போட்டிருக்காங்க. ஃபேன் வந்து சுத்தர் ஒரு மாதிரி ரோலாக இருக்க முடியும், ரைட்டு தான் இவர். அப்போ வந்து கழுத்தில் வந்து அடிபட்டுருக்கு. இவர் இவங்க காலையில் வந்துட்டு அலாரம் வச்சுட்டு 2 hours கிளம்பு பிரதீப் கிளம்பலாம் கிளம்பலாம் சொல்லிட்டு கேட்கும்போது கதவு திறக்கும் போது கதவு சாத்திருக்கு. டம் டம் திறக்கும் போது அந்த மேலே இருக்க அந்த தாப்பால் வந்து திறந்துருச்சு. திறந்துட்டு போய் பார்க்கும்போது தூக்கு போட்டாலே இருந்திருக்காங்க. இவங்களும் அவங்க அண்ணாவை போய் கூப்பிட்டு கதறி அடிச்சுட்டு வந்து எடுக்கும்போது இறங்கும் போது அது அவர் வெயிட்னால இறக்கும் போது கொஞ்சம் தள்ள அடிபட்டுருக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு எல்லாமே போச்சு. ஆக்சுவலி இந்த போலீஸ்லாம் கூப்பிட்டாங்க அப்போ இவங்க மாமியார்கிட்ட சொல்லும் போது அவங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா வந்தோடனே இவங்க யாரே தெரியாது நல்லா நீங்கள் இருக்கீங்க, மேபி இவங்க ரெண்டு பேர் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்து தப்பாக இவர் பார்த்துட்டாது அது சூசைட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்துட்டு ஒரு மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பெல்லாம் புரிஞ்சுறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட அந்த லெஃப்ட் ஹார்ட் மேலே தான் படுத்துப்பாங்களாம். அது நல்லா இருந்து சொல்லும் போது என்னென்னா இப்போ உனக்கு இங்கே தான் தூங்கும், அவங்க மாமியார் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது சொல்கிறாங்களாம் உனக்கு அவன் இங்கே தான் படுத்து தூங்கணும். அதுக்கு என்ன சொல்லுவேன் இல்லை இல்லை எனக்கு அவர் என்ன சொல்லுவார்னா நாங்கள் வேறு உனக்கு வலிக்குன்னு சொல்லி படுத்துக்கிறோம், இல்லை இல்லை நீ இல்லாமல் தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆனாங்க. உடனே அவங்க மாமியார் சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ கூட வந்து படுத்துக்கோன்னு. ஸோ அவங்களும் ஒரு புரிதலில் இருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே அப்போ தான் இவங்களுக்கு சின்ன தம்பி கால் வந்திருக்கு, எப்போ விஜய் டிவி தான் கை கொடுக்க சொல்கிறாங்க. திருப்பி வந்துட்டு இங்கே நல்லச்சிருக்கும்போது திருப்பி ஒரு அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் செட் ஆகல சொல்லிட்டு திருப்பி ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும் போது திருப்பி விஜய் டிவி பிக் பாஸ் கால் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் விஜய் டிவி ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னாங்க.
அது ஒரு மாதிரி என்ன டச்சிங் ஆனது. ஸோ நிறைய பேர் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் கூட திருப்பி வாழ்கிறாங்க, ரிலேஷன்ஷிப் லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க யூடியூப்பில். அது உண்மையாக போய் எங்களுக்கும் தெரியாது, நாங்கள் இவங்களை சப்போர்ட்டும் பண்ணல, இவங்களுக்கு ஆப்போசிட்டும் சொல்ல, பட் அவங்களாம் சொல்கிறத நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு எவிடன்ஸோடு இல்லை அப்படின்னா வி கான் ஜட்ஜ் எனி ஒன் இல்லையா. ஸோ அதான் சொல்லிக்கிறோம் நாங்கள் எல்லாருக்கும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம் எல்லாரும் யூடியூபர்ஸும். நான் சொல்ல விரும்பல எந்த சேனல் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஒரு 4 மணி இருக்கும் காலில், இவங்க தாமரை வந்துட்டு அப்படியே இந்த பார்க் ஏரியாலே படுத்துடுறாங்க குளூரில் அப்படியே. அப்போ வந்துட்டு நமிதா வந்து வந்துட்டு ஒரு 4:30 இருக்கும் வந்துட்டு அவங்கள எழுப்பி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் நான் இனிமேல் உங்களுக்கு சோகத்தை தர மாட்டேன், நீங்கள் இதை வந்து யார்கிட்ட சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னு தெரியல, மேபி என்ன விஷயம்னு, பட் நீங்கள் யாருக்கும் தெரிய வேணா நான் இனிமேல் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன், உங்களை நான் கோச்சிக்கல மாட்டேன், நீங்கள் போய் உள்ளே போய் பண்ணுங்கள், டீ சாப்பிடலாமா சொல்லி டீ சாப்பிட போகிறாங்க. அதோட முடிக்கிறாங்க ஆக்சுவலி. நல்லா இருந்தது, ஒரு மாதிரியான ஒரு மிக்சர் எமோஷன். இந்த வாட்டி வந்து சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாதிரி அவங்க ஸ்டோரிஸே வந்துட்டு முன்னாடிலாம் வந்து ஒரு பிச்சன் பேசாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப டச்சிங்காக அப்படி கண்டினியூ ஆகுது. பட் இந்த வாட்டி என்ன ஆகுது, ஒரு கனெக்ட் கிடைக்குது, பர்சனல் கனெக்ட் கிடச்சி அதோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இதே மாதிரி நாளைக்கு டே 6, நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம சுண்டு வருவார், மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. இதே மாதிரியே நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருமை யூடியூப் நண்பன் முடி. டாடா பை பை, டேக் கேர், சியர்ஸ். ஹாய் எவ்ரிவன், MDMG Top 10 #Tags லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை